வணக்கங்க, நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல வெண்டக்காய் புளி குழம்பு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இந்த வெண்டக்காய் புளி குழம்பு மிளகாட்டி செய்யறதுங்க. ஃபர்ஸ்ட் மிளகாட்டுறதுக்கு நம்ம வேணுங்கிறதெல்லாம் வணக்கிக்கலாங்க. நம்ம அடுப்புல ஒரு வடசட்டி வச்சுட்டேன், அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இதில் ஒரு டீஸ்பூனுக்கு சீரகம் வச்சுருக்கேங்க, ஹாஃப் டீஸ்பூனுக்கு மிளகு, ஹாஃப் டீஸ்பூனுக்கு சோம்பு, ஒரு இன்ச்சுக்கு பட்டை, ஒரு வரமிளகா போட்டுக்கலாங்க. இதில் ஒரு அஞ்சாறு கருவேப்பிலைக்குது, இதையும் போட்டுக்கலாங்க. ரெண்டு பல்லு பூண்டு இருக்குது, இதையும் போட்டுடுறேங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாங்க. இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா ஹாஃப் டீஸ்பூனுக்கு இருக்குது. இதில் ஒரு தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாங்க. தக்காளி வந்து நல்லா பழுத்துருக்கணுங்க. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேங்க, ரெண்டு டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் போடுறேங்க, ஹாஃப் டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் எச்சா வேணும், நீங்கள் மிளகாத்தூள் எச்சு கூட போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு வரமிளகா போட்டிருக்கேன், அதனால் மிளகாத்தூள் கொஞ்சமாக தாங்க போடுறேன். இப்போ இதில் ஒரு அரைமுடி தேங்காய் திரி வச்சுக்கிறேங்க, இதையும் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கலாங்க. இப்போது புளிக்குழம்பை தாளிச்சு விட்றலாங்க. அதுக்கு நான் அடுப்பில் ஒரு வடசட்டி வச்சுட்டேன், இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. புளிக்குழம்புக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டேங்க. இதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். இதில் நான் கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரு வரமிளகா, அஞ்சாறு கருவேப்பிலை வச்சுருக்கேங்க. இந்த கடுகு புரிஞ்சுன்னு இது இதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ கடுகு புரியுதுங்க, போட்டுடலாம். வெங்காயத்துக்குள்ளே இந்த வெண்டைக்காய் போட்டுடலாங்க. இந்த மாதிரி பத்து வெண்டைக்காய் எடுத்துங்க, மூணு பீஸாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கோங்க. வெண்டைக்காய் இப்போ இந்த எண்ணெயிலேயே வணங்கிட்டு இருக்குதுங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலா ஆறிடுச்சு, இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி மையாட்டை அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ வரிசையில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வணங்கிருச்சு. நீங்கள் வெண்டைக்காயை வெட்டும் போதே தெரியும், வலுவலுப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தனியாக எண்ணெய் ஊற்றி இந்த வெண்டைக்காயை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருங்க. அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ என்னோடய வெண்டைக்காய் கொஞ்சம் வலுவலுப்பு கம்மியாக இருந்தங்காட்டி இப்போ நான் இந்த எண்ணெயிலே போட்டு வணக்கி விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயில் நல்லாவே தெரியும், வெண்டைக்காய் நல்லா எண்ணெயிலேயே பொறிஞ்சிருச்சு, துளி கூட வலுவலுப்பு இல்லை. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுது இதுக்குள்ளே ஊற்றிடலாங்க. ஜாரையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிடுறேங்க. இப்போது மிக்சி கழுவி நல்லா தண்ணி ஊற்றிட்டேங்க. இதில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், இதை ஊற்றிடலாங்க. இந்த புளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து நான் கரைச்சி இதில் ஊற்றிருக்கேங்க. இந்த குழம்புக்குங்க புளி கம்மியாக போட்டால் போதும், ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு தக்காளி போட்டிருக்கேன், அதோட புளிப்பே உங்களுக்கு இருக்கும். இந்த ஸ்டேஜில் புளிப்பு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு கொதி விடலாங்க. இப்போ இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க, ஓரளவுக்கு கெட்டியாயிருச்சு. இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும். இப்போது பத்து நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சுங்க. இப்படி பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சு கொதிக்க வைக்கும்போது ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒருக்கா திறந்து அந்த குழம்பு நல்லா கலரி விட்டே இருங்க, இல்லாட்டி இதில் வெந்தயம் போட்டதுக்கு அடி பிடிச்சிக்கும். இந்த பத்து நிமிஷமாக அடுப்பு நல்லா ஹையில் இருந்துச்சு, இப்போ மீடியமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கலாங்க. இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க, திறந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, இதுதான் கரெக்டான ஸ்டேஜுங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம், கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க மேலால். இதை இப்போ ஒரு கலக்கு கலக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குழம்புக்கு நான் அரைக்கும் போது வெந்தயம் போட்டேன் இல்லைங்களா, நீங்கள் வெந்தயம் வந்து எச்சா போட்டுறாதீங்க. நான் எவ்வளோ அளவு போட்டணும் அந்த அளவு போடுங்க, இல்லாட்டி கொஞ்சம் குறைவாகவே போடுங்க. எச்சா போட்டோன்னா உங்களுக்கு குழம்பு கசக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வெள்ளை சாப்பாடு ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட போகிறீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. இப்போ சொந்தக்காரங்க வராங்க, இது இலையில வந்து உங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இது சுன்ற வரைக்கும் விடுங்க. இவ்வளோதாங்க, சூப்பரான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிருச்சு. இது எங்கள் அப்பா எப்படி செய்வாரோ அதே மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சிருக்க மாட்டீங்கன்னு சொல்லுவீங்க. ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் வெளியே வச்சாலும் இது கெடாது, ஃப்ரிட்ஜில் ஒரு வாரத்துக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் இது கெடாமல் இருக்கும். ரொம்ப இந்த புளி குழம்பு பார்த்தீங்கன்னா வெள்ளை சாப்பாடுக்கு பிணைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நான் வந்து இதைய இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடுவேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த புளி குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.